இது கடக்கல் சினிமாவின் நேரடி விமர்சன பகுதி. இங்கு தமிழ் வெளியாகும் திரைப்படங்களின் விமர்சனங்கள் உடனுக்குடன் கடக்கல் சினிமா நேயர்களான உங்களுக்காக விமர்சனம் செய்யப்படும். கடக்கல் சினிமாவில் வெளிவரும் விமர்சனத்தையும் சம்பந்தப்பட்ட படத்தையும் பார்த்துவிட்டு உங்கள் விமர்சனத்தை எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். கடக்கல் சினிமா விமர்சன பகுதியில் இன்று உங்களுக்காக பாலாவின் பரதேசி பகுத்தாய்வு செய்யப்படுகிறது. பரதேசி படத்தின் கரு. இங்கிலாந்து ஆட்சியாளர்களால் இந்தியாவில் தேநீரும் தேயிலை தோட்டங்களும் உருவான விதமும் நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தமும் அவர்களின் இயப்பும் வலியும் வேதனையும் தான் பாலாவின் பரதேசியின் கதைக்களம் கரு எல்லாம். அதனுடன் ஒரு அழகிய காதலியும் சொல்லியிருப்பது ஹைலைட். இப்படத்தின் கதை நம் இந்தியா சுதந்திரத்திற்கு 7 ஆண்டுகளுக்கு முன் சென்னை புறநகர் கிராமங்களில் வசித்து வந்த அப்பாவி மக்களுக்கு பணத்தாசை காட்டி பஞ்சம் பழைக்க அழைத்து சென்று கொத்தடிமைகளாக மாற்றிய ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் அடிவுரடிகள் பற்றிய கதை. 1939 சாலுவ கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு அழைத்துச் செல்லும் அந்த அடிவுரடிகளால் பரதேசி நாயகன் அதர்வா முரளியும் வேதிகாவுடன் அவரது அழகிய காதலும் படும்பாடும் காண்போர் நெஞ்சை உழுக்கும் அளவிற்கு படமாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒற்றை பெண் குழந்தையுடன் மற்றொரு நாயகி தன்ஷிகாவின் போராட்டமும் கருத்த கன்னியாக வந்து ஆங்கிலேய துறையால் தன் கணவன் முன் கற்பிழக்கும் ரித்திகாவின் கதையும் இவனும் நம் ஈழத்து கொடூரங்களை ஞாபகப்படுத்த செய்கின்றது. இது மாதிரி எண்ணற்ற தேயிலை தோட்ட தடிமைகளின் கதையை நம் நெஞ்சை உறைய வைக்கும் விதத்தில் பரதேசியில் படமாக்கியிருக்கிறார்கள். பாலாவின் எழுத்தும் இழக்கமும். தமிழ் சினிமாவில் தரமான படங்களை எடுக்க பாலாவை அடித்துக் கொள்ள ஆளே கிடையாது என்ற அளவிற்கு பரதேசி படத்தை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறார் மனிதர். முன்பாதியில் நம் முன்னோர்களின் ஜாலி வாழ்க்கையை காட்டியிருப்பதாகட்டும், நெல்சோருக்காக முதியவர் சாவை மறைத்து ஒரு இளம் ஜோடிக்கு திருமணம் செய்து முடிப்பதாகட்டும், அதில் ஓடியாடி உழைக்கும் அதர்வாவுக்கு மட்டும் நாயகி வேதிகாவின் சதியால் உணவு கிடைக்காமல் போவதிலாகட்டும், மந்திரி எந்திரி காமெடியாகட்டும், பேரனை முந்திக்கொண்டு ஊர் பஞ்சாயத்தில் சத்தியம் செய்யும் கிழவையாகட்டும், கங்காளியின் வசீகர பேச்சாகட்டும், அத்தனையிலும் காமெடியும் காதலும் நிறைந்திருக்கிறது. அதே மாதிரி பின்பாதியில் அடிமை வாழ்க்கை வாழத் தொடங்கும் அதர்வாவும் அவரது ஊர் மக்களும் படும்பாடு, இன்று விமர்சனம் நாளை சுதந்திரம் என்று காத்திருந்து செய்த வேலைக்கு கூலியை வாங்கி கொள்ளும் அடிமைகளிடம் மருத்துவம் மாந்திரீகம் மளிகை என்று பிடுங்கிக் கொள்ளும் ஆங்கிலேய அடிவுரடிகளின் கொடூரம் நம் நெஞ்சை உறைய வைக்கும் அளவிற்கு படமாக்கியிருக்கும் பாலாவை எப்படி பாராட்டுவது? நாயகன் அதர்வா முரளி தன் அப்பா முரளியை காட்டிலும் 4 அடி பாய்ந்திருக்கிறார். முரளி இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பார். ஆனாலும் இனி முதல் தர நடிகர்கள் வரிசையில் அதர்வா இணைய இருப்பது உறுதி. சட்டி கிராப் சாக்கு துணி சட்டை என மனிதர் கேரக்டராகவே வாய்ந்திருக்கிறார். அதிலும் இந்த குதிக்கால் நரம்பு கட் செய்யும் காட்சியில் எப்பா முடிலடா சாமி எனும் அளவிற்கு பதற வைக்கிறார் அதர்வா. இந்த படத்தில் நாழிகைகளாக நடித்திருக்கும் வேதிகாவுக்கும் தன்ஷிகாவுக்கும் விருதுகள் நிச்சயம். செழியனின் ஒளிப்பதிவு நம்மையும் நம் முன்னோர்கள் வாய்ந்த 1939 அழைத்து செல்வது படத்தின் பெரும்பலம். இசைஞானி இளையராஜாவிற்கு அப்புறம் இனி ஜிவி பிரகாஷ்குமார் எனும் அளவிற்கு படத்தின் பாத்திரங்களை தூக்கி நிறுத்திருக்கிறது ஜிவியின் பின்னணி இசை. பாடல்களும் இசையும் சோடை போகவில்லை. வைரமுத்துவின் வரிகளில் பரதேசி கதையை ரசிகனுக்கு முன்காட்டியே பறைசாற்றும் பாடல்கள் பிரமாதம். அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு அதர்வா தன் காதலியையும் குழந்தையையும் பார்க்க புறப்பட துடிக்கிறார். ஆனால் அவர்கள் அடிமைகளாக இவரிருக்கும் இடத்திற்கே அழைத்து வரப்படும் இடத்தில் நிற்கிறார் பாலா என்றால் மிகையல்ல. நமது கடக்கல் சினிமாவால் விமர்சனங்களுக்கு 5 ஸ்டார்கள் மட்டுமே தர முடியும். ஆனால் பாலாவின் பரதேசி படத்திற்கு வானத்தில் இருக்கும் அத்தனை ஸ்டார்களை கொடுத்தாலும் அது போதாது. பரதேசி தமிழ் சினிமாவில் அத்தனை உயர்ந்தது. என நேர்களே, இதுவரைக்கும் எங்கள் விமர்சனங்களை பார்த்தீங்க. உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். இனி அடுத்த விமர்சனத்தில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குமரேசன்.